பாலியல் ரீதியாக பெண் நோயாளியிடம் அத்துமீறிய மருத்துவர் மீது தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மருத்துவரான கோகுல கிருஷ்ணன் மீது 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராகவேந்தர், இந்த சம்பவம் குறித்தான கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. வணக்கம். சென்னை குறுக்குப்பேட்டையை சேர்ந்தவர் பெண், 22 வயது பெண். இவர் ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு நேற்று முன்தினம் காப்பி அணிந்திருப்பதால் ஏற்பட்ட வலியின் காரணமாக சிகிச்சைக்காக சென்றிருக்கிறார். அங்கு அவருக்கு ரேடியோலஜி மருத்துவர் மருத்துவ மாணவர் கோகுல கிருஷ்ணன் சிகிச்சை மேற்கொண்ட போது அந்த பெண்ணிடம் தவறாக நடந்து கொண்டதாக அந்த பெண் மருத்துவமனை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இது தொடர்பாக மருத்துவமனை முதலிடம் புகார் கொடுத்திருக்கிறார். இது குறித்து பேராசிரியர் துறை தலைமையில் விசாரணை நடத்தப்பட்டது. விசாரணையில் கோகுல் கிருஷ்ணன் முதுநிலை மருத்துவப்படுத்தி வருகிறார் என்பதும், பெண்ணுக்கு சிகிச்சை அளிக்கும் போது தவறாக நடந்தாரா என்பது குறித்தும் விசாரணை நடத்தப்பட்டது. இது குறித்து மருத்துவ கல்வி இயக்குநர் தங்குமணி விசாரணை நடத்தப்பட்டது. மேலும் கோகுல கிருஷ்ணன் பணியிடம் நீக்கவும் செய்யப்பட்டார். இது குறித்து அந்த பெண் தண்டார்பேட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் மருத்துவ கோகுல கிருஷ்ணன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகாரானது அளிக்கப்பட்டது. அந்த பெண் சார்பாக புகார் அளிக்கப்பட்டது. இதனையடுத்து அந்த பெண் மீது பெண் வன்கொடுமை, அந்த கோகுல கிருஷ்ணன் என்பவர் மீது பெண் வன்கொடுமை உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்போது விசாரணையானது நடத்தப்பட்டு வருவதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அருணேஷ், விவரங்களுக்கு நன்றி. ராகவேந்தர்.